ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் தமிழ் ஜாஃபர் இந்தியன் ஆர்மியிலேருந்து ஜாப் ரெக்யூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறதையும் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் ஃபர்தர் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் ஆர்மியிலருந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சிவிலியன் குரூப் சி எஸ்ட்வாயில் குரூப் டி கேட்டகரி இன் ரஷ்ட்ரியா மிலிட்ரி ஸ்கூல் டோல்பூர் இதுக்கான ஜாப் ரெக்ரிமெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்டிங்னா லைப்ரரியனுக்கு வந்து வேகன்சி ஒன்று ஹாஸ்டல் சூப்ரி சூப்ரிடென்டென்ட் வந்து ஒன்று லேப் அசிஸ்டன்ட்டுக்கு ஒன்று குக்ஸுக்கு ரெண்டு எம்டிஎஸ்க்கு ஒன்று எம்டிஎஸ் வாட்ச்மேனுக்கு ஒன்று எம்டிஎஸ் சஃபைவாலாவுக்கு மூணு மசால்ஷிக்கு வந்து ஒன்று இதுக்கு வந்து ஏஜ் எவ்வளோ இருக்குன்னா எயிட்டீன் லைப்ரரியனுக்கு வந்து டு டுவெண்ட்டி ஃபைவ்லையும் ஹாஸ்டல் சுப்ரிண்ட்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் டூ தேர்ட்டி ஃபைவ் கூடையும் லேபர் அசிஸ்ட்டுக்கு வந்து எயிட்டின் டூ டுவெண்ட்டி உள்ளே குக்கு வந்து எயிட்டின் டூ டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் எம்டிஎஸ் பியோன் வாட்ச்மேன் சஃபைவாலா மசாச்சிக்கு வந்து எயிட்டின் டு டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே போதும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா செவன்டீன் அக்டோபரில் கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த இதுக்கான இதுக்கு வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் அதுக்கான அட்ரஸ் என்னென்னா த பிரின்சிபல் ராஷ்ட்ரியா மிலிட்ரி ஸ்கூல் டோல்பூர் ராஜ் பின்கோடு வந்து த்ரீ டூ எயிட் ஜீரோ டூ எயிட் இதுக்கு எப்போ அப்ளை பண்ணணுன்னா டுவெண்ட்டி ஏப்ரல் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் தான் கடைசி டேட்டு இதுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும் இதை நீங்கள் ஃபில் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபீஸு இந்த இதுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபீஸ்னால் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸு நீங்கள் இதில் நிறையா இது சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கரெக்டாக இதுக்கு சென்ட் பண்ணணும் இல்லைன்னா அது வந்து ரிஜெக்ட் ஆகிரும் இதுக்கான எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குன்னா பேப்பர் ஒன்று வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரிசனிங் அப்ஜெக்டிங் மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் சாய்ஸ் டைப்பு கொஸ்டின் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினும் மார்க் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு பேப்பர் டூ வந்து ஜென்ரல் அவேர்னஸ் ஃபிஃப்டி கொஸ்டினு ஃபிஃப்டி மார்க்ஸு பேப்பர் த்ரீ வந்து ஜென்ரல் இங்கிலீஷு ஃபிஃப்டி கொஸ்டினு ஃபிஃப்டி மார்க்ஸு பேப்பர் ஃபோர் வந்து நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் டுவெண்டி ஃபைவ் மார்க்கு மொத்தம் எவ்வளோ மார்க்னா ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்னு எக்ஸாம் டூரேஷன் வந்து டைம் டூரேஷன் எப்போன்னா டூ ஹவர்ஸு இதுக்கு வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் அதுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்கோம் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் போய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்